வணக்கம், தீவு மீனவன். இன்றைக்கி நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி லெஃப்ட் வெட்டு கார்த்திகாக்கா கைக்கு வந்து ஒரு மூணு வஞ்சர மீன் வந்திருக்கு. அதாவது எங்கள் ஊரில் சீலான் சொல்லுவோம். இந்த வஞ்சர மீனை கொண்டு வந்தவங்க மதுரைக்காரங்க, எங்களுக்கு சீக்கிரமாக வெட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாப்ல அக்கா. அதாவது எல்லாருமே வலது கையில் வெட்டி தான் பார்த்துருப்பீங்க. அக்கா வெட்டு எல்லாமே வந்து லெஃப்ட் வெட்டாக தான் இருக்குது. வெட்டு ஒன்றுனா துண்டு ரெண்டு தான், அவ்வளோ ஸ்பீடாக வெட்டுவாங்க அக்கா. இந்த வஞ்சர மீனை எப்படி அழகாக வெட்டி ஸ்லைஸ் போடுறது, இந்த மீனை எவ்வளோ நேரத்தில் இந்த அக்கா வெட்டி அவங்க கையில் ஒப்படைச்சாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு முழுசும் காட்ட போகிறேன். வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். இந்த ஏலம் எவ்வளோ முடிச்சாங்க இப்போ நீங்கள் கிடைக்கல? அதாவது போட்டியை பார்த்தீங்கன்னா, பார்க்குற உங்களுக்கும் எனக்கும் தான் இந்த போட்டி. அந்த அக்காவுக்கு இந்த போட்டி வந்து தெரியாது. ஏன்னா இந்த அக்காட்ட நீங்கள் எவ்வளோ வேகமாக நீங்கள் வெட்டியல் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம்னா, இவங்க வந்து ஒரு லேடிஸ், ஒரு ஜென்ஸ் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய வேகத்தை வந்து அது தனிப்பட்ட முறையில் காட்டுவாங்க. ஒரு ஜென்ஸுக்கு லேடிஸ்கிட்ட நம்ம சொன்னோம்னா அவங்க ஏதாட்டும் முன்ன பின்ன கையில் கையில் வெட்டு விழுந்துடும் அப்படிங்கிறதுனால அந்த அக்காட்ட இந்த விஷயத்தை நான் சொல்லலை. அதனால் உங்களுக்கும் எனக்கும் உள்ள போட்டி அந்த அக்காவுக்கு தெரியாது. அந்த அக்கா வெட்டுறாப்புல எவ்வளோ நேரத்தில் வெட்டுறாப்புல அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் எழுதுனி அப்படின்னு சொன்னால், அடுத்த வீடியோவில் யார் அதை கரெக்டாக எழுதுகிறாங்களோ அந்த கமெண்ட் பாக்ஸை எடுத்து நான் வந்து அடுத்த வீடியோவில் நான் பின் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து அந்த அக்கா எவ்வளோ நேரத்தில் வெட்டுறாப்புல அப்படிங்கிறதே நம்ம பார்ப்போம். அப்படியே மீனை எப்படி சுத்தம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதே முக்கியமாக நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா இந்த மீன் வந்து ரொம்பையும் விலை கொடுத்து வாங்குகிற மீன், ஒரு ரூபா ரெண்டு ரூபா மீன் கிடையாது. ஒரு கிலோவை பார்த்தி அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி எங்கள் ஊரில் இந்த இது வந்து எல்லாமே வந்து ரெண்டு கிலோ சைஸு, ரெண்டு கிலோ ரெண்டரை கிலோ சைஸாக இருக்கிறதுனால ஒரு கிலோ 450 ரூபாயிலிருந்து 500 ரூபா 550 ரூபா வரைக்கும் போகும். ஏன் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீலா சாப்பிட்றதுக்கு சரியான உகந்த மாதமே இந்த மாதம்தான். இந்த மாதம் நான் சொல்லியிருக்கேன், மழை கடலில் மழை தண்ணி உளம்போது என்ன மீன் வாங்கி சாப்பிட்டாலும் சரி அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா மீனுமே டேஸ்ட்டாக இருக்கும். அதில் பர்டிகுலராக சீலாவை அக்கடா சொல்லவே வேண்டாம், டேஸ்ட்டோ டேஸ்ட்டு அது தனித்துவமாக இருக்கும். நீங்கள் வாங்கக்கூடிய மீனில் ரெண்டே ரெண்டு விஷயத்தை நல்லா பார்த்துக்கிறங்க. இந்த நெட்டியை நீக்கி பாருங்கள், இந்த நெட்டி செக்கச்சிவேர்னு இருக்கான்னு சொல்லி பாருங்கள். ரைட்டு செக்கச்சிவேர்னு இருக்குது அப்படின்னு சொன்னால் விட்டுருங்க. அடுத்தது கண்ணை பாருங்கள், கண்ணை பார்த்தியெல்லாம் பால் மாதிரி வெள்ளை வெள்ளையர்னு இருக்குன்னு இந்த கண்ணை பாருங்கள். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையர்னு இருக்கணும். இந்த ரெண்டையும் நீங்கள் பார்த்துட்டி அப்படின்னு சொன்னால், நீங்கள் வாங்கக்கூடிய மீன், நீங்கள் கொடுத்து வாங்கக்கூடிய பணம் ரெண்டும் ஓகே தான், சக்ஸஸ். தட்டியா வண்டி அப்படின்னு சொல்லி நீங்கள் தட்டிட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு வந்து ஆக்கி பொங்கி சாப்பிடலாம். இப்போ அந்த அக்கா வந்து தலைப்பகுதியை வெட்டுறாப்புல, அந்த வால் பகுதி அதில் ஒன்றும் இல்லை, தலைப்பகுதியில் அந்த வெட்டுறாப்புல வருங்க. அதில் வந்து என்ன இருக்குன்னா பல் மட்டும்தான் இருக்குது, அந்த சீலாவனுடைய பல் வந்து. இது மீன் வந்து ருசியில் டாப் டக்கரு, ஆனால் அந்த பல் பட்டுச்சுன்னு வைங்களேன், கண்டிப்பான முறையில் நீங்கள் ஆஸ்பத்திரியில் போய் ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போட்டால் மட்டும்தான் ஆகும். இல்லைன்னு வைங்களேன், இது வந்து பின் விளைவுகள், அதாவது ரொம்ப நாள்லாம் கிடையாது, ஒரு 3 நாள் கழித்து பல்லுப்பட்ட இடம் வந்து முழுக்க பெருசாக, அதாவது ரொம்ப அப்படி உப்பி கால் அப்படி வீக்கம், சரியான வீக்கம் கொடுத்துரும். எங்களுக்கே அதிகமாக அது வீக்கம் கொடுக்கும். இது உங்களை மாதிரி ஆட்களுக்கு அப்படின்னு சொல்லிச்சுன்னா ரொம்பவே அதுவும் வந்து. இப்போ அவங்க குடல் எடுத்த டெக்னிக்கை பார்த்தியெல்லாம் எப்படின்னு சொல்லி, மீனுக்கு மீனில் எந்த பாதிப்புமே இல்லாத அளவுக்கு அந்த நெட்டி அந்த பூவில் இருந்து அப்படியே பிடிச்சிருக்க உரிய விட்டாப்புல அழகாக வெட்டி போட்டாச்சு. அடுத்தது ஸ்லேஸ் வெட்டுறாப்புல பார்த்துக்கிறங்க. நீங்கள் என்ன மாதிரி ஸ்லேஸ் வேணுமோ நீங்கள் வெட்டக்கூடிய இடத்துல அண்ணன் எங்களுக்கு இலை மாதிரி பொடிசாக வெட்டுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி வெட்டி கொடுப்பாங்க. நாங்கள் எங்களுக்கு வந்து இதில் வந்து 20 பீஸ் வரணும், 30 பீஸ் வரணும்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி வெட்டுவாங்க. அந்த வெட்டுறாங்க பாருங்கள், இதெல்லாம் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக வெட்டணும் பாவம். அவங்களுக்கெல்லாம் இதில் வந்து அதிகமான வருமானம்ங்கிறதுலாம் வந்து கிடையாது. ஒரு கிலோ மீனுக்கு 20 ரூபா கொடுப்பாங்க. அதில் அவங்க அதை வெட்டி அதை க்ளீனாக அவங்க சுத்தம் பண்ணி அவங்க வந்து உங்கள் கையில் கொடுக்கணும். இப்படி வெட்டும்போது எத்து குத்தா ஏதாட்டு கையில் கீழே பட்டுச்சின்னு வைங்களேன், அவ்வளோதான், அதையும் பார்க்கணும் பாவம். ஆமாம், சரி. அதுக்கு மேலே என்னென்னா, இந்த மீனில் வந்து உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனா என்னென்னு தெரில, சீலாவில் வந்து செவிலே இருக்காது. இந்த இதில் வந்து நீங்கள் சுரண்டணும் அவசியம் கிடையாது, சுரண்டனீங்கன்னா தொழில் தான் பேர்ந்து வரும். அதனால் இந்த மீனை வந்து எப்போவுமே வந்து நீங்கள் சுரண்ட வேண்டாம், அப்படியே நீங்கள் வச்சு வெட்டி வெட்டினா போதும். சப்போஸ் நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சு நீங்கள் சமைக்கிறீ அப்படின்னு சொன்னால், ஆமாம் இல்லை, அப்படியே நீங்கள் வாங்கியிருந்து இதே மாதிரியே வந்து நல்ல கத்தி கூர்மையாக வச்சுக்கிறங்க. இதில் கத்தி சரியில்லைன்னு வைங்களேன், இந்த மீனை நீங்கள் வெட்டும் போது என்ன செய்யணும்னா உடஞ்சிரும்.
உடஞ்சி அது புட்டு மாதிரி ஆயிடும். அதனால் எப்போவுமே கத்தி கூர்மையாக இருந்தால் பாருங்கள். இல்லைன்னா நீங்கள் இவ்வளவு காசு கொடுத்து வாங்குறதுனால நீங்கள் அங்கேயே ஸ்பாட்லேயே கொடுத்துருங்க. இந்த வெட்டுறதுக்குன்னு இடம் அவங்க இருப்பாங்க, அவங்க வந்து கம்மியான காசு தான் வாங்குவாங்க. நீங்கள் கொடுத்தி அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வெட்டி அழகாக சூப்பராக கொடுத்துருக்காப்புல. நீங்கள் அப்படியே பொத்தனாப்பில் வீட்டில் கொண்டு போய் ரேஸாக அப்படி ஒரு அலசு இப்படி ஒரு அலசு அப்படியே தூக்கி போட்டு நீங்கள் சமையலுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். அவ்வளோ சூப்பராக உங்களுக்கு அமைஞ்சு போகும். இப்போ இந்த அக்கா வந்து ஒரு பீஸை வெட்டி முடிக்க போகிறாப்புல. இந்த வால் பகுதியை என்ன செய்யுங்கன்னா, எப்போவுமே வந்து இந்த குழம்புக்கு போடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம், நாங்கள் யூஸ் பண்ணுவோம். வால் பகுதி அந்த மண்டை பகுதி, மண்டையில் வெட்டுற மத்தியெல்லாம் அந்த அதுகளை மட்டும் என்ன செய்வீங்கன்னா, குழம்புல குழம்பு வைக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணுவோம். இதை வெட்டுறாங்க பாருங்க, இதுகளை குழம்புல ஓட்டுறது. ஏன்னா நொறுக்குகளை குழம்புல ஓடுறதுக்கு இதுகளை இது வந்து சீக்கிரம் உடையாது. குழம்பு வந்து கொதித்த உடனே அந்த மீன் வந்து நல்ல உடம்பு பகுதியை சதப்பகுதியை போட்டோம்னா அது வந்து உடஞ்சிடும் அப்படிங்கிறதுனால. இன்னொன்று அதை பொறிச்சு சாப்பிட்டா அது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குது, அதை போய் என் குழம்புல ஓடுவானே அப்படின்னு சொல்லி அதை மட்டும் என்ன செஞ்சுருதுன்னா, அந்த மண்டை வால் அதுகளை அந்த இதுகளை மட்டும் என்ன செஞ்சது குழம்புல மட்டும் நல்லா மணக்க மணக்க கம்மகம்னு ஆக்கி போய் சாப்பிட்றது. இந்த சீலாவை பற்றி ஒரு சில விஷயங்களை நான் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த சீலா இனத்தை பார்த்தீங்கன்னா, இது வந்து பாறுகளுக்குள்ள வாழாது, இது வந்து முழுக்க முழுக்க சேத்து பகுதிகளுக்குள்ள தான் இந்த மீன் வந்து வாழும். இந்த மீன் வந்து எப்பவுமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மழை காலம் வருது பாருங்க, அக்டோபர் நவம்பர் டிசம்பர், இதில் நீங்கள் நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் ஜனவரி மாதம் இந்த மூணு மாதத்தில் வந்து நீங்கள் இந்த சீலா வாங்கி சாப்பிட்டீங்கன்னா, மற்ற மாதங்களில் நீங்கள் வாங்கி சாப்பிட்றதுக்கும் இந்த மாதங்களில் நீங்கள் வாங்கி சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே வித்தியாசம் தெரியும். அதாவது டேஸ்ட்டை பார்த்தீங்கன்னா தனியாக நாக்கில் அது தனி சுவையாக தெரியும். என்னப்பா அது இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கோம், இந்தளவுக்கு டேஸ்ட் இல்லை, இது என்ன இந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கே அப்படின்னா, ஒரு வேளை சமையலுடைய ருசியோ அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. ஓ சமையல் நல்லா வச்சுருக்காங்க போல, அதனால இந்த இப்போ கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி, அதுதான் கிடையாது. இந்த மாதம் மழை தண்ணி உள்ள நேரத்தில் என்ன செய்வாங்கன்னா, சேத்துக்களை வாழ்ந்துன்னு சேத்துக்களை வாழும்போது மேலே மழை தண்ணி பொழு கொழு கொழுன்னு சொல்லி இப்படி உழம்போது துளி துளியாக உழம்போது அது என்ன செய்யும் சொன்னால், மேலே இந்த மழை தண்ணிக்காகவே இந்த சேத்துக்கிலேருந்து கிளம்பி மேலே வரும். அப்போ இந்த டைங்கில் அப்படி மேலே வந்து அவங்க நல்ல அந்த மழை தண்ணியோடு சேர்ந்து அந்த மழை தண்ணியை குடிச்சிட்டு அதில் வந்து ஜம்ப் பண்ணி குதித்து விளாண்டு இப்படி ஓடி ஆடி விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த நேரத்தில் மாட்டுவான் பாருங்கள், அவனுக்கு டேஸ்ட்டை பார்த்தியெல்லாம் அவ்வளோ ஒரு தனித்துவமான டேஸ்ட்டாக இருக்கு. இப்போ நீங்கள் இன்னொரு விஷயத்தை நல்லா பார்க்கணும், இந்த மீனில் உள்ள சதையில் பார்த்தீங்களா ரத்தம் அப்படியே தெரியுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்காது. அதுதான் மீன் வந்து ரத்தம் அந்த சதையில் இருந்தால் மட்டும்தான் அந்த மீன் வந்து நல்ல மீன் ஃப்ரெஷ்ஷான மீனுன்னு அர்த்தம். அந்த ரத்தம் இல்லை, மீன் வெள்ளை வெள்ளையர்னு இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த மீன் வந்து அது ரத்தம் இல்லை அப்படின்னு சொன்னால் அது வந்து ஐஸ் வச்சு ரெண்டு மூணு நாள் கழிச்சு உள்ள மீன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கிறீங்க. அதுக்காக அந்த மீன் ருசியாக இருக்காது அப்படின்னு சொல்ல, அந்த மீன் ருசியாக தான் இருக்கும். இந்த மீனை வெட்ட கொடுக்கும்போது ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். நிறைய பேர் நானும் பார்த்துருக்கேன் கவனிக்க மாட்டாங்க. இந்த இப்போ இந்த மண்டையை வெட்டுறவங்க பாருங்க, இந்த நேரத்தில் என்ன செய்யணும்னா சலக்குன்னு தெரிக்கும், வெறும் ரத்தமாக வந்து என்ன செஞ்சிடும் அந்த சுற்றி நிற்கிறவங்க சேட்டில் படும். அது ஒரு சிலவங்க நினச்சாங்கன்னா அந்த மீன் வெட்டும் போது அந்த ரசனையாக அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க பல நூறு கொடுத்து வாங்குறாங்கள்ல, அதனால அப்படியே உன்னிப்பாக அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவங்க சட்டையில் அந்த ரத்தம் வர்றதை அவங்க கவனிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிறையா பேருக்கு இந்த மாதிரி பட்டிருக்கு. அதனால் நீங்கள் வந்து இந்த வெளியே போய் நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கும்போது அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துடும். அதனால் கொஞ்சம் டூ ஸ்டெப் பேக், அதாவது இந்த உடம்பை கட் பண்ணும்போது நீங்கள் பக்கத்தில் இருந்தால் ஒன்றும் ரத்தம்லாம் வராது. மண்டையவோ இந்த குடல் பகுதியை வெட்டும்போது எனக்கு கொஞ்சம் தூரமாக போயிடுங்க, அதான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த அக்கா வந்து ரெண்டு மீன் வெட்டியாச்சு, இந்த ஒரு மீன் மட்டும்தான் வெட்டணும். அண்ணனை பாருங்க
இன்னும் இதை மாதிரி மீன்களை எப்படி வெட்டுறது, மீன்களை எப்படி பார்த்து நெட்டியை பார்த்து வாங்குறது, மீன்களில் என்னென்ன மருத்துவ குணாதிசயங்கள் இருக்குது அப்படிங்கன்னு இன்னும் நீங்கள் மீன்களை பற்றிய தெரிஞ்சுக்கணும்னு பெரியப்பட்டீங்கன்னா நம்ம தீவு மீனவன் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கிறங்க. இன்னும் இதமான வித்தியாச வித்தியாசமான வீடியோக்களை அப்பப்போ அப்டேட் பண்ணுவேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. மற்றொரு வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன்.